வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது, மேற்கு வங்காளத்தில் பரபரப்பு. 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் July 10 நடக்குது. அதற்கான வேட்பாளர்களை மம்தா பானர்ஜி அறிவிச்சிட்டாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சுயந்த அதிகாரி பிஜேபி தலைவர், அவர் ஒரே புலம்பல், ஜெயிச்சா வந்து மேலே இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க, தோத்தா எங்களை கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு விரக்தியில் பேசுகிறார். ஒன்று இன்னொன்று, மிக மிக முக்கியமான தலைவர்கள் இப்போ மம்தா பக்கம் தாவ போகிறாங்கங்கிற அதிர்ச்சி தகவல். ஏன் அதிர்ச்சி தகவல்னா, ஓரளவுக்கு மேற்கு வங்காளத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு இடி. ஏன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷ் காலியிலேருந்து என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றும் வேலைக்காவலை. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதில் முக்கியமான விஷயம், July 10 நடக்கக்கூடிய 4 சட்டமன்ற அந்த தொகுதிகளுக்கான தேர்தலில் இவங்க வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அதில் ஒரு தொகுதியில் பிஸ்வாஸ் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பிஜேபி எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, அவர் என்ன பண்ணிட்டார், ரிசைன் பண்ணிட்டு எம்பியில் போய் நிற்கிறார். இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, அவர் எம்பி பதவியை எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணதுனால இப்போ அந்த எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு, எம்பி பதவியும் போயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், எங்க நம்ம ஓபிஎஸ் மாதிரி கொஞ்சம் விவரமாக அவர் இருக்க வேண்டியதானே, அவர் எம்எல்ஏ பதவி இருந்துட்டு எம்பியில் நின்னாரே அப்படின்ட்டு. இவர் கொஞ்சம் தவறிட்டார், ரிசைன் பண்ணிட்டு போனார். ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இப்போ என்ன சிக்கல்னா, பிஸ்வாஸ் தாஸுக்கு மறுபடியும் அந்த சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் தோத்துட்டீங்க, மறுபடியும் இன்னொரு தடவை போடுறதுனா தப்பான முன்னுதாரணம் ஆயிரும், எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன சிக்கல், அவர் அப்படியே சுவிட்ச் ஆவர் ஆகுறார். இப்படி இது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய 10 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்களே, பொறுப்பாளர்கள், அவர்கள் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா சுயந்த அதிகாரியே பேச விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிறத பிஜேபி வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சரி, என்ன பண்ணலாம்? சுயந்த அதிகாரி ஏற்கனவே மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்தால் வந்தவர், அவர் பல விஷயம் பண்ணிட்டார். மம்தாவுக்கு எதிராக மிகப்பெரிய குடைச்சல், சந்தோஷ் காலியில் ஊர்வலம் போகிறங்கிறது, அப்புறம் கவர்னரை போய் சந்திக்கிறேங்கிறது, இப்படி மம்தாவுக்கு ரொம்ப பெரிய குடைச்சல் கொடுத்துட்டார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், அதிகாரம் அதைவிட வேகமாக பாயும். என்ன நடந்துட்டுருக்கு, மம்தா தான் இன்றைக்கி மேற்கு வங்காளம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கலை. குண்டா சாட்சி நடக்குது, நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு பிஜேபி எவ்வளவு சொன்னாலும், எத்தனை தடவை பிரதமர் ரோட் ஷோ பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனை, மகிமா மைத்தா தகுதி இழப்பு, இன்னொரு நடிகை உரம்மா அந்தம்மா வீட்லேயும் ரைடு விட்டாங்க, இடி கேஸு, அபிஷேக் பானர்ஜிட்ட இடி, இப்படி தொடர்ந்து ஈடியை வச்சு மம்தாவை ஒரு வழி பண்ணாங்க. அதனால தான் மம்தா கோபமாக சொன்னாங்க, மோடி பற கூப்பிட்டா கூட நான் போகமாட்டேன், ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கிறாங்கல்ல, அது மம்தா தான். நீங்கள் மற்ற இந்தியாவில் இருக்க எவ்வளவோ தலைவர்கள், சரத்பவார் ஆகட்டும், ஸ்டாலின், மாயாவதி, இவங்கெல்லாம் கொஞ்சம் மென்மையாக பேசுவாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா பேசுகிற மாதிரி தான் மம்தா, அடிக்கடி உதைக்குவத தான். இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிஜேபி பாணியிலேயே அடிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம பதிவில் மேற்கு வங்காள தேர்தல் நடக்கும்போது நம்ம சொன்னோம், ஓட விட்ட அபிஷேக் பானர்ஜின்னும், அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய கோச் ஃபேக்டரிங்கிற ஊரில் ஓட்டு போட இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மொத்த இடமும் டிஎம்சி தான், அவங்கள யாரையுமே காணோம். நம்ம நண்பர்களுக்கு அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால், சார் பிஜேபியே காணோம், எங்கெங்கே போனாங்கன்னா ஓடிட்டாங்க சார், ஏங்க அடி தாங்காமல் தான், எப்படிங்கன்னா ஆமாங்க, இது குண்டா சாட்சி நடக்குது, மம்தா பானர்ஜி ஆச்சு குண்டா சாட்சி தான், இங்கே நீங்கள் வந்து பிஜேபி ஆட்டம் போட்டால் வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. சொன்ன மாதிரியே அன்னைக்கு சாயங்காலம், இல்லை இல்லைங்க இதெல்லாம் வந்து மோசம், மறுபடி ரீஎலெக்ஷன் வைக்கிற மாதிரி பேசணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க பேசினாங்க. நம்ம தான் பதிவு போடணும், நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நிறைய பேர் கூட இல்லை இல்லை பிஜேபி பெருசாக வரும்போது நம்ம சொன்னோம், இல்லைங்க எங்கெங்கே ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓட விட்டுட்டாங்க. அந்த நீதியரசர் வந்து மம்தா பானர்ஜியோட ரேட் என்னன்னு கேட்டதெல்லாம் மம்தா பானர்ஜிக்கு அவ்வளோ தாங்கலை, ஒரு வழி பண்ணுன்னு சொல்லி தான் இறங்கி அடிச்சிருக்காங்க. சொல்லிட்டாங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டு, யாராவது உங்கள் தொகுதியில் ஓட்டு கம்மியாக போச்சுன்னா உடனே தூக்கிடுவேன், மினிஸ்டரை கூப்பிட்டு போ, உனக்கெல்லாம் இது இந்த தொகுதி, நீ வேலை பார்த்து ஜெயிக்கலைன்னா நீ இருக்க மாட்டேன். அம்மா இது பிஜேபி ஜெயி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஜெயிக்கிறது உன் பொறுப்பு, அதெல்லாம் பேசவே கூடாதுன்ட்டாங்க. ஒட்டு மொத்தம் மினிஸ்டரும் உருண்டு உருண்டு வேலை பார்க்குறாங்க. நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு எம்எல்ஏ நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், அந்த ஏரியாவில் முழுக்க முழுக்க அங்கே டிஎம்சி தான் இருக்கும், வேறு எந்த பேனருமே இருக்காது, முழுக்க முழுக்க மம்தா பானர்ஜி தான். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க, மோடி ஈடியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் ஃபங்க்ஷன் வந்தால் ஒரு நாள் வைப்பாங்க, தூக்கிடுவாங்க, அடுத்த நாள் நகராட்சியை வந்து தூக்கி விட்ருவோம், அந்தளவுக்கு பண்ணுவாங்க. அது செக்டார் 5 போயிட்டீங்கன்னா ஃபுல்லின் டிஎம்சி தான். இப்படி டிஎம்சியோடைய கோட்டையாக இன்றைக்கு மேற்கு வங்காளத்தை மாற்றியது வந்து மம்தா, யாருமே எதிர்த்தே இல்லை. சரி, இப்போ என்ன பிரச்சனை, இந்த 4 தொகுதிக்கு July 10 இப்போ தான் பிரச்சனை. சரி, இப்போ பிஜேபி வந்து வேட்பாளர்களை போடும், வேட்பாளர்களை போட்டாலே பிரச்சனை,
அந்த ஒரு தொகுதி கேட்டுட்டு இருக்காருல்ல, அவரை தாண்டி மித்த மூணு இடத்துக்கு நிக்கிறதுக்கு ஆள் தயங்குறாங்க. ஏன்னா எப்படி ஜெயிக்க போறதில்லை, ஏன் ஓட்டே மக்களை போட போறது இல்லை, இல்லையெல்லாம் மக்களும் மொத்தமே டிஎம்சி தான் இப்போ ஓட்டு போட போறாங்க, யாரையும் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அப்ப என்ன ஆகும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நாலு தொகுதி இடைத்தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு தொகுதியிலேயாவது டெபாசிட் வாங்குமாங்கிறதே கஷ்டம். என்னங்க டெபாசிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமா பிஜேபி அந்த அளவுக்கு ஓட விட போறாங்க. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இறங்கி அதாவது இங்கே ஈரோடு பை எலெக்ஷனில் திமுக பண்ணுச்சுல, அதை விடலாம் மூணு பங்கு பண்ணுவாங்க அங்கே. ஏன்னா மோடி அவர்களை சீண்டிட்டாங்க, இனிமேல் மோடியை சும்மா இருக்க மாட்டோம். இப்போ அடுத்து சுயந்த அதிகாரி சொல்ல முடியாது, அவரும் இன்றைக்கோ நாளைக்கோ ஓட தயாராகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன பண்ண முடியும், தோல்விக்கு காரணம் அங்கே இருக்க சரியாக வேலை பண்ணல. உடனே அவர் சொல்கிறார், யார் சுயந்த அதிகாரி, நாங்களாம் ஒழுங்காக வேலை பார்த்தோம், இந்த சிஆர்பிஎஃப் போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. உடனே நம்ம யோசிக்கிறோம், இங்கே வந்து நம்ம பிரேமலதா சொன்னாங்கல்ல, எங்கள் பையன் ஜெயிக்கிறம்மா ஜெயிச்சிட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல, அந்த மாதிரி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள் அதிகாரிகள் தான் சிஆர்பிஎஃப், அவங்க எப்படி மாற்றி போட்டு போடுவாங்க, போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்கல்ல. இப்போ மம்தா பண்ணிச்சு அடுத்த இலக்கு என்ன, மொத்தமாக பிஜேபியை உடைக்கிறது. சட்டமன்ற தேர்தல் ஆளே இருக்கக்கூடாது, ஆள் இருந்தால் தானே வேலை செய்வீங்க. இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஏன் தோக்குது, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, எந்த காந்தியே இப்போ அங்கே அங்கே ஒர்க் பண்ணாலும் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க நல்லா, அங்கே ஆளே இல்லையே, எனக்கு கேடர்ஸே இல்லையே, எல்லாம் பிஜேபிக்கு வந்துட்டாங்க, பணமே காங்கிரஸில் இல்லை. ராகுல் காந்தி தன்னுடைய கடுமையான உழைப்பை பிரியங்கா காந்தி போட்டாலும் வேலை செய்ய ஆள் இல்லை, இல்லை கிரவுண்ட் ஆள் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க. நீங்கள் கேட்கலாம் கமல்நாத் இருக்காரு என்ன, கமல்நாத் என்ன பண்ணார், அவரும் உங்கள் பையனும் நல்லா இருந்தாங்க, போன தடவை ஏமா ஓரளவுக்கு ஜெயிக்கிறதையும் கெடுத்து விட்டார், ஒழுங்காக சமாஜ்வாதிக்கு சீட்டு கொடுத்துருந்து அவராது ஓரளவுக்கு ஜெயிச்சிருப்பார், அதையும் கெடுத்தது கமல்நாத் தான், அதனால தான் சிந்தவாரா தொகுதியில் அவங்க பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தமான மறுபடியும் சொல்கிறோம், கமல்நாத் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் வேலையே செய்யலை. காங்கிரஸ் எவ்வளோ நல்லா வேலை பார்த்தாலும் கிரவுண்டில் போய் மக்கள்கிட்ட போய் போகணுங்க ஓட்டு, அந்த ஆள் இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு தோல்வி மத்திய பிரதேசத்தில். ஹரியானாவில் இப்போ தான் கொஞ்சம் எந்திரிச்சு வராங்க ஓரளவுக்கு, ஆம் ஆத்மி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு, அது மாதிரி ராஜஸ்தான் பக்காவாக பண்ணுறாரு கெலாட்டு, மத்திய பிரதேசம் ஆள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்க, காங்கிரஸ் பாருங்கள், அழகிரி இருந்த வரைக்கும் வேலையை பார்க்கல, செல்வ பிறந்த இருந்த வரைக்கும் இப்போ இருக்கார அவராது கொஞ்சம் வேலை பார்க்குறாரு. அழகிரி இருக்கும்போது சுத்தமாக ஒரு நாலு பேரை வச்சு போராட்டம் நடத்தி அது பெரிய நியூஸ்லாம் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா ஆட தொடங்கி விட்டார், ஏற்கனவே ஆட ஆரம்பிச்சாச்சு. திடீர்னு சொல்கிறாங்க, நாட்கள் என்ன படிக்கிறது, எங்ககிட்ட 10 MLAக்கள் 10 MPக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, 5 MPக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அபிஷேக் பானர்ஜி சொல்கிறார், மேற்கு வங்காளத்தில் 4 MP ஆண்ட பேசிகிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கும் நாயுடுக்கும் எவ்வளோ பழக்கங்கிறது நாடு அறிந்தது. இன்னும் குறிப்பாக இன்னைக்கு மேலே பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் 4 சீட்டு. இந்த பக்கம் கண்ணு காட்டினா ஆட்சியே மாறிடும். நீங்கள் முதல்ல போல் படமதிப்பில் இப்போ நைட்டு தூங்கி எழுந்து காலைல நைட்டு ஃபுல்லாக எழுந்துச்சு பார்க்குறோம், மோடி அவர்கள்ட்டு அதெல்லாம் செல்லாதுப்பா அப்படிங்கிறது, விவசாயிகள் சட்டம் அதெல்லாம் நடக்க முடியாதுப்பா, நீட்டு அதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க, ஏங்க அது வேளாண் சட்டம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எதை கேட்டாலும் அப்படி முடியாது இப்படி முடியாது. நீங்கள் இன்றைக்கி நீட்டுக்கு யார் எதிர்த்து குரல் எழுப்புறா, மும்பையை சேர்ந்த மினிஸ்டர் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கவர் நீட்டு வேணாங்கிறாரு, நீங்கள் நீட்டு வேணுங்கிறீங்க, எவ்வளோ நாள் ஓடுங்கிறீங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுங்கிறது உங்கள் முடிவு, நடத்திய தீர்வை நடத்தி காட்டுற நிதிஷ்குமார் அவரை எடுத்துட்டு நீங்கள் பண்ணிட முடியுமா. தென்னிந்தியா தென்னிந்தியா வட இந்தியான்னீங்க, இன்றைக்கி மொத்தமாக தமிழ்நாட்டில் முட்டையை போட்டோம், அதுக்கப்புறம் தெலுங்கு தெலுங்கை நீங்கள் பகைச்சிட்டு எப்படி நீங்கள் ஆட்சி நடத்த முடியும். இப்போ ஹிந்தி ஹிந்தி படி, ஹிந்தி படித்தா பெரிய புத்திசாலி, அப்படியே பானிபூரி விற்கிறான் இங்கே ஒரு மினிஸ்ட்ரி கட்ட, ஐயோ ஹிந்திக்காரங்களை அவமானப்படுத்திட்டாங்க, ஒன்றும் கேட்கல, அங்கேருந்து ஏங்க இங்கே வேலைக்கு வராங்க, எங்கேனாலும் வேலைக்கு போட்டோம், எந்த மொழினாலும் நல்ல மொழி தானே. முதலில் ஒரு விஷயம், தமிழ் நம்மள் தாய்மொழி, அதை நம் உயிராக மதிக்க வேண்டும். அது நம்ம இல்லாதனால தான் எல்லோரும் வந்து நம்மளை வந்து ரொம்ப கிளாஸ் எடுக்கிறாங்க, பீகார்லேருந்து வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, அதாவது கல் தோன்றி மூத்த குடிமக்கள் நம்ம நமக்கு இங்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்தது. இதே கர்நாடகத்தில் போய் பண்ண முடியுமா, ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக கர்நாடகத்தை போட்டிருக்காங்களே, வேறு யாராவது இருந்தால் இன்றைக்கி விட்டுற முடியுமா. தமிழர் அவ்வளோ இழிச்ச வாயங்க நம்மளை பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஓட்டு மட்டும் கரெக்டாக பிஜேபிக்கு முட்டை போட்டோம், அது வரைக்கும் தெளிவான தான் நம்ம இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா ஆட்டத்தை ஆரம்பித்துவிட்டார், பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.